பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கு? ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம் மேம், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஜீவானந்தனை புடிச்சிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் ரவுண்ட் அப் பண்ணிட்டேன் மேடம். எங்களை பார்த்ததும் உயிருக்கு பயந்து அந்த பொண்ணை விட்டுட்டு அவ மட்டும் எஸ்கேப் ஆயிட்டான் மேடம். உங்களை பார்த்ததுமா? நேரா பார்த்த மாதிரி சொல்றீங்க. நீங்களும் கூட போயிருந்தீங்களா? இல்ல மேடம், நாங்க நான் போலீஸ் சொன்ன மேடம். எல்லா இன்ஃபர்மேஷனும் பக்காவா வாங்கிட்டோம் மேடம், அதை வச்சுதான் சொல்றேன். நல்லா இருக்குங்க. ஒரு தனி ஆள உங்க மொத்த டீமும் ரவுண்ட் அப் பண்ணிருக்கு, ஆனா அக்யூஸ்ட் சிக்காம ஓடிட்டான். போலீஸ விட ஜீவானந்தம் பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கு. தரைய பாக்காதீங்க, உங்க டீம் பாடுபட்டிருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக வாய்க்கு வந்த மாதிரி சொல்லக்கூடாது. மீறி சொன்னா இப்படிதான் கேள்வி வரும். மேடம், ஜீவானந்தன் என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு தான் போனாரு. அவரால் என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது மேடம். உங்களையும் அந்த ஆளையும் சேர்த்து வச்சுதான் உங்க புருஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கேத்த மாதிரி ஜீவானந்தம் போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு ஓடிருக்காரு. இப்ப நீங்க வந்து அவர் நல்லவரு, உதவி பண்றாருன்னு சப்ப கட்டு கட்டினா நாங்க எப்படி உங்களை நம்ப முடியும்? உங்க மேலையும் சந்தேகம் வருது. இப்போ உங்க ஜாமீன் மனு பத்தி நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. யுவர் ஹானர், அவங்க உண்மையைதான் சொல்றாங்க. அந்த பொண்ணோட அப்பாவும் உண்மைன்னு சொல்லிதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நான் எதை உண்மைன்னு எடுத்துக்கிறது? காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் மேடம். அது வரைக்கும் சட்டம் வெயிட் பண்ணாதுமா. நான் கிளம்பி நேரா ஹாஸ்பிடலுக்கு தான் போறேன். உங்க பொண்ணுகிட்ட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண போறேன். அவ சொல்ற உண்மையை வச்சுதான் இந்த தீர்ப்பு இருக்கும். பட் உங்க பொண்ணு கிடைச்ச ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு கடுமையான நிபந்தனைகளோட ஜாமீன் கொடுக்கறேன். சப்போஸ் உங்க பொண்ணு உங்களுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தா உடனே உங்க ஜாமீன் மனுவை ரத்து பண்ணிடுவேன். இந்தாங்க காப்பியை வாங்கிட்டு போங்க. இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். இந்த ஜாமீன் மனுவில் ஏதாவது மாற்றம் இருந்தா உங்களுக்கு தகவல் வரும். ஓகே மேடம். சப்போஸ் உங்க பொண்ணு உங்களுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தா உடனே உங்க ஜாமீன் மனுவை ரத்து பண்ணிடுவேன். மேடம்க்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. மா, டெய்லி ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போடணும், இல்லனா நாங்க வீடு தேடி வந்துருவோம். புரியுதுல்ல சார்? அதெல்லாம் வருவாங்க, நீங்க மிரட்டணும் அவசியமே இல்லை. ஏய், என்ன ஜாமீன் கிடைச்ச உடனே ஓவரா எகிறியா? நீங்க பாத்து பேசுங்க சார். சார் விடுங்க சார், கையெழுத்து போடணும் அவ்வளவுதானே சார்? ஸ்டேஷன்ல வந்து போடுவாங்க சார். மேடம், ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும், சீக்கிரம் வாங்க. நீங்க போங்க சார், நான் வரேன். ஜீவானந்தன் எஸ்கேப் ஆயிட்டதா போலீஸ் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அதை எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. தர்ஷினி கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் ஏன் எஸ்கேப் ஆனாரு? அவரை சுட்டு பிடிக்க ஆபீஷியல் ஆர்டர் கொடுத்திருக்காங்களாம். ஒருவேளை அவர் ஏதாவது பண்ணிட்டு வந்து இந்த போலீஸ் இப்படி சொல்றாங்களா? இல்ல நிஜமாவே அவர் தப்பிச்சிட்டாரா? ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமாவே இருக்கு. நம்மளையே போட்டு அந்த அடி அடிச்சுட்டு கோர்ட்ல மறைச்சாங்கல்ல, இப்ப அவரும் ஏதாவது பண்ணிட்டு ஜட்ஜு கிட்ட மறைக்கிறாங்களோ என்னவோ. நம்ம பிள்ளை இப்போ பத்திரமா கிடைச்சிட்டா, தர்ஷினி சேஃபா இருக்கா? ஆனா அந்த குழந்தை வெண்பா அவளோட அப்பாவை எழுந்துருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, தர்ஷினிக்கு தான் அதுக்கான பதில் தெரியும்க்கா. முதல்ல நம்ம போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாம்க்கா. வாங்க மேடம், நாங்க கிளம்பலாமா மேடம்? இல்ல ஈஸ்வரி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம். ஐயோ, ஏன் ஏன்? அன்னைக்கே குணசேகரன் பயங்கரமா டிராமா பண்ணாரு, தெரியும்ல. இன்னைக்கு ஜட்ஜி கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. நீங்க அங்க போனீங்கன்னா உங்களை பார்த்து குணசேகர் ஏதாவது சொல்லுவாரு. தேவையில்லாத குழப்பமாயிடுங்க. ஜாமீன ரத்து பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் பொண்ணு உங்க வீட்டுக்கு தானே வரப்போறா, அங்க வச்சு பாத்துக்கோங்க மேடம். மோரோவர், நீங்க கையெழுத்து போடணும்,
ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிய இன்னும் ஆஃப் அன் ஹவர் ஆகும். நான் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்றேன். நீங்க பேசிட்டு உடனே வரீங்களா? சரிங்க மேடம். நீங்க எல்லாரும் கிளம்பி போங்க. போய் தர்ஷினி எப்படி இருக்கான்னு பாருங்க. நான் இதை முடிச்சிட்டு வந்துடுறேன். வேணாங்கா. அந்த ஆள் பிரச்சனை பண்ணணுங்கிற எண்ணத்துலதான் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பியே போயிருக்காரு. யாராச்சும் வந்தா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்னு மிரட்டிக்கிட்டு தான் போனாரு. அவங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம போய் ஏதாவது பிரச்சனை வந்து உள்ளேயே இப்பதான் கிடைச்சிருக்கு. அதுக்கு ஏதும் பிரச்சனை வந்துடாம போக வேண்டாங்கா. அவருக்கு பயந்துகிட்டு நம்ம போய் பார்க்காம இருக்க முடியுமாக்கா? இல்ல ஜனனி, எல்லாரும் போனா பிரச்சனை ஆகும்னு எனக்கும் தோணுது. இல்லக்கா, நான் போறேன். நான் போய் தர்ஷினிய பாக்குறேன். கொற்றவை மேம் அங்கதானே இருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். சரி சக்தி, நீ கிளம்பு. சக்தி, உடனே ஜீவானந்தத்தை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாரு. பரானா கிட்ட பேசு. அவரோட ஆளுங்களுக்கு ஏதாவது தகவல் கொடுத்திருக்காரான்னு கொஞ்சம் விசாரி. சக்தி, நம்மளோட பிள்ளைக்காக எவ்வளவு பாடுபட்ட அவரை நம்ம அம்போன்னு விட்டுறக்கூடாது. சக்தி, நானும் வரேன். நானும் கிளம்புறேன்க்கா. வா. வணக்கம். பொண்ணு எங்க இருக்கு? உள்ளதான் இருக்காங்க மேடம். அம்மா, பெத்த தகப்பை நானு இல்லையே பார்க்க விட மாட்டேங்கிறாங்கம்மா. மயக்க மருந்து கொடுத்து அந்த பொண்ணு அந்த பாடு படுத்திருக்காங்கம்மா. அநியாயம் பண்ணிருக்காங்கம்மா. இந்த ஜீவானந்தம், அந்த ஈஸ்வரி, அவங்க கூட்டத்தையே தூக்கல போடணுமா? சார், உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. இளைய தலைமுறையை பாதுகாத்து அவங்களுக்கு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்குறது தான் எங்களோட முதல் கடமை. அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா கடும் நடவடிக்கை எடுப்போம். முதல்ல உங்க பொண்ணுகிட்ட நான் ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிறேன். வணக்கம் மேடம். பொண்ணு கான்சியஸா இருக்காளா? நாங்க ஸ்டேட்மென்ட் ரெக்கார்ட் பண்ணலாமா? கான்ஷியஸா தான் மேம் இருக்காங்க. ஆனா யார பார்த்தாலும் பயப்படுறாங்க மேடம். பயப்படுறாளா? என் பிள்ளைட அப்பா வந்திருக்கு சொல்லுங்கம்மா. அவளுக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லுங்க. ஜட்ஜம்மா, என்னை கொஞ்சம் பார்க்க விடுங்கம்மா. சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னை ஒரே ஒரு தடவை பார்க்க விடுங்கம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. ஓகே சார், பார்க்கலாம். வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வாங்க. தர்ஷினி, தர்ஷினி, அம்மா, தர்ஷினி, வா, வா, தர்ஷினி. அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். நீங்க இவ்ளோ எமோஷனலா பேசினா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. சோ ப்ளீஸ், கொஞ்சம் அமைதியா இருங்க. நானே அவங்களை எழுப்புறேன்.